ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வெறும் எக்ஸல் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜென்ரலாக லோன் இஎம்ஐ ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு பேமெண்ட் மெத்தட், ரெண்டாவது டிஃபர்டு பேமெண்ட் மெத்தட். ஃபிக்ஸ்டு பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், பிரின்ஸிபல் வேரி ஆகிட்டு இருக்கும். இதில் டிஃபர்டு பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு பிரின்ஸிபல் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், உங்கள் இஎம்ஐ வந்து வேரி ஆகிட்டுருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஜென்ரலாக எல்லா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஒரு எக்ஸல் பிளாங்க் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷீட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாட்டம் மோஸ்ட் லெஃப்ட் சைடில் இந்த ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன் அப்படின்னு ரெண்டு டேப் இருக்கும். அதில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன் டேபை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனுக்குண்டான டிஃபைன்டு ப்ரீடிஃபைன்டு ப்ரோக்ராம் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லோன் இஎம்ஐ கால்குலேட் உண்டானதுக்கான ஷீட் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து இதில் கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோன் கால்குலேட் இஎம்ஐ கால்குலேட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 5 lakhs லோன் எடுக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து 5 lakhs லோன் அமௌண்ட்டில் 5 lakhs போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 10.25 போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய லோன் பீரியட் இயர்ஸ் நான் வந்து 5 இயர்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் பேமெண்ட் பர் இயர் நான் வந்து 12 மந்த் வந்து பே பண்ண போகிறேன், அதனால் 12 போட்டுக்கிறேன். என்னோடய லோன் ஸ்டார்ட் டேட், நான் வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா சம் டேட் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் போன டேட் கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இஎம்ஐ கால்குலேட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஆப்ஷனல் பேமெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்குது, இல்லைன்னு ஒன்று நான் ஜீரோன்னு கொடுத்துட்றேன். ஸோ யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க நேம் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து இந்த டோட்டல் லோனுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 141,107.92 வந்து நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ண போகிறேன். ஸோ என்ன வந்து நம்பர்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து 60 மாதம். இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சப்போஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மந்தில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஷெட்யூல் பேமெண்ட் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக கொடுத்துரும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்கள் லோனை ட்ராக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Thank you.